ஒரு வழியா டீம் இந்தியாவில் நான் வந்து நினச்சதை பார்த்துட்டேன். வேற ஒன்றும் இல்லைங்க, ஒற்றுமை. அதாவது இந்தியா டீமில் ரன் அடிக்கிறதோ இல்லை விக்கெட் எடுக்கிறதோ இல்லை ஃபீல்டிங் பண்ணுறதோ பெருசில்லை. ஒரு டீமாக இருக்கணும்னா அது ஒத்துமையாக இருக்கணும். அந்த ஒத்துமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு. முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சில டோர்னமெண்ட்டில், இப்போ நடந்த ரீசனில் நடந்த வேர்ல்டு கப்பில் கூட பிளேயருக்கு இடையில் ஒரு ரிஃப்ட் இருந்ததை நம்மளால் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் அப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு பாகிஸ்தான் மேட்ச் நான் எடுத்துக்கோங்க, 41 ரன் ஓப்பனர்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விக்கெட் எதுவுமே உள்ள. சிராஜ் ஒரு சைட்லேருந்து ரன் லீக் பண்ணிகிட்டே இருக்கார். பும்ரா பார்த்தீங்கன்னா வர 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. ரோஹித் வந்து நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக சிராஜை வந்து இந்த ஸ்பெல் போட விடமாட்டார் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் சிராஜ் போட்ட ஓவருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விராட் போய் பேசுவார். அவர் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது தெரில. உடனே ரோஹித்தும் பார்த்தீங்கன்னா பால் எடுத்து கொடுத்துருவார், சிராஜ் வந்து பால் போட வருவார். லாஸ்ட்டு அந்த அப்துல்லா அப்படிங்கக்கூடிய விக்கெட் எடுக்கும் போச்சுல, ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ்கிட்ட போய் இந்த ஃபீல்டர்லாம் போதுமா அப்படின்னு கேட்பார். அவங்க ஃபீல்டெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல ரோஹித் வந்து போய் அந்த சிராஜிட்ட வந்து சுதந்திரம் கொடுக்குறாரு, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிராஜும் சொல்கிறாரு விக்கெட் எடுக்கிறாங்க. அதே போல் கோலி போய் அட்வைஸ் கொடுக்குறாரு, அஸ்வின் வந்து உள்ளே வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா வந்து ஒரு நல்ல ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மேட்ச்சில், அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மேட்ச்சில் யார் விளாடுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவில் அந்த கலாச்சாரம் வந்திருக்குது. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் ஃபீல்டரோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் கொடுப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் வாங்கும் போச்சுல அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்களோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட சத்தம் போடுதலாக இருக்கட்டும், அவங்களோட புரிதலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியுது. அஸ்வின் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, முன்னால் எங்கள் டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மாதிரி இருந்தோம், ஆனால் இப்போ கூட வேலை செய்கிறவங்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை மாற்றும் விதமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்விரான்மெண்டல் இருக்குது, ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும் போச்சுலே. இந்த ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ஒரு ஒற்றுமை தான். இந்த 2022-21 அந்த ஒரு ஒற்றுமையை நான் கண் கூட பார்க்கலப்பா. ஆனால் இந்த ஒரு வேர்ல்டு கப் ஏசியா கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை க்ளீனாக தெரியுது. எல்லாருமே அணிக்காக ஆடணும், நம்ம டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க, இல்லாமல் பெர்சனல் ஸ்டாட்டுக்காக யாருமே ஆடலை. அதை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு டீமை தானடா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த டீம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படி சொல்கிறது கூஸ்பம் மூமெண்ட்டாகவும் இருக்குது டீமை பார்க்கும் போச்சுல. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தோணுது இதுதான் அந்த டீம் இந்தியாவை பற்றி. இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு பாசிட்டிவ்னு தோடுறது இதுதான், நம்ம ரன் அடிக்கிறதோ விக்கெட் எடுக்கிறதோ அது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துமையாக இருந்தாலே நம்மளை யாரும் அடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட இது. அதே போல் தான் இப்போ டீம் இந்தியா போயிட்டு இருக்குது. இதை பார்க்கும் போச்சுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.